ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோ பார்க்க போனோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் ரெண்டு சிம் கார்டு வந்து கண்டிப்பாக அதிக பேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு சிம் கார்டில் வந்து நெட்ஒர்க் செட்டிங்ஸ் வந்து எது வச்சா நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சரை பற்றி இந்த வீடியோ சூப்பர் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்டர்நெட் அண்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிம் ஒன் அண்ட் சிம் டூ அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட் வந்து சிம் ஒனில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட மொபைல் ஃபோனில் சிம் டூவில் வந்து சிம் கார்டை போட்டு நெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சிம் ஒன் ஸ்லாட்டில் தான் அதிகமான நெட்ஒர்க் பேண்ட்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து சிம் ஒனில் நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அதிகமான நெட்ஒர்க் ஸ்பீடும் அண்டு நெட்ஒர்க் ஸ்பீடு கண்டினியூட்டியும் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து சிம் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சிம் ஒன் ஸ்லாட்டில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மொபைல் ஃபோனில் பாருங்கள், சிம் ஒன் அண்ட் சிம் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சிம் ஒன்னை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் பாருங்கள், 2G ஒன்லிலேருந்து 5G ப்ரிஃபர்டு வரைக்கும் 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் நான் வந்து 5G நெட் வந்து ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட மொபைல் ஃபோனில் நான் அந்த 5G ப்ரிஃபர்டு அப்படிங்கிறத இந்த சிம் ஒன்லேயே நான் வச்சிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 5G நெட்ஒர்க் எனக்கு எப்போவுமே கிடைக்குது, நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே இது வந்து 5G ஃபோன் இல்லாதவங்க வந்து 4G ப்ரிஃபர்டு அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு நல்லாவே கிடைக்கும். இப்போ வந்து இதே மாதிரி பேக் வந்துடலாம். நம்மளோட சிம் டூவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் பேக் வந்துடுறேன். கீழே வந்து சிம் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் டைப் அப்படின்னு கீழே இருக்கும் பாருங்கள், இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நான் 3G ப்ரிஃபர்டு அப்படிங்கிறதுல தான் நான் வச்சுருக்கேன். ஏன் நான் 5G ப்ரிஃபர்டில் வைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுமே ரெண்டு ஸ்லாட்லேயுமே 5G ப்ரிஃபர்ட் வச்சோம்னா, இப்போ பிஎஸ்என்எல் நான் இப்போ சிம் டூ வந்து பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணுறேன், 5G நெட்ஒர்க் கிடையாது. இருந்தாலுமே 5G ப்ரிஃபர்டில் நம்ம வச்சோம்னா அதிகபட்சமான ஃப்ரீக்வன்சி உள்ள இன்டர்நெட் கிடைக்கக்கூடிய அந்த டவர் வந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத அது வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து இப்போ என்னோடய ஃபோனை பொறுத்த வரைக்கும் சிம் ஒன்ல வந்து ஏர்டெல் சிம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து டேட்டா இன்டர்நெட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிம் டூ வந்து ஜஸ்ட் ஃபோன் கால் பேசுகிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட மொபைல் ஃபோனில் இந்த 2G ஒன்லி அப்படிங்கிறது, அப்படி இல்லைனா 3G ஒன்லி அப்படிங்கிறத நான் வைப்பேன். இப்போ 3G ஒன்லி வைக்கிறதுக்கு பதிலாக 3G ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் சம் பிளேசஸில் வந்து 3G நெட்ஒர்க்கு கிடைக்கலன்னா 2G நெட்ஒர்க்கை கூட மாறி மாறி அது எடுத்துக்கும். ஸோ அந்த 4G 5Gங்கிறதுல மேலே நான் வச்சேன்னா இன்னும் அதிகப்படியான சிக்னல்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனில் சார்ஜும் கம்மியாகும், அதே நேரத்தில் சிம் கார்டோட யூசேஜஸும் அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் இது 3G ஒன்லி அப்படிங்கிறத இந்த இதில் வந்து பிஎஸ்என்எல் நான் வந்து வைக்கலாம், அப்படி இல்லைனா 2G ஒன்லியில் வைக்கலாம். ஏன் இப்போ நான் ஏன் 3G ப்ரிஃபர்ட் அப்படின்ல வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பிளேசஸில் வந்து இப்போ வந்து 2G நெட்ஒர்க் வந்து அடிக்கடி கட் ஆகுது, 2G நெட்ஒர்க் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. இப்போ 3G ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ 2G 3G ரெண்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுனால 3G ப்ரிஃபர்டில் வச்சுருக்கேன். 4G நெட்ஒர்க்கும் எனக்கு பிடிக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா 4G 5G பேண்ட்ஸ் எல்லாமே அதிகம் நம்ம வந்து நெட்ஒர்க் பேட்டரி சார்ஜஸை எடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்லையும் சிம் ஒன் சிம் டூ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, சிம் ஒனில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சிம்மை போட்டு நீங்கள் அதில் வந்து 5G 4G நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் சிம் டூவில் வந்து ஜஸ்ட் ஃபோன் கால் மட்டும் பேசுகிறதுக்காக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 2G 3G ஒன்லி இதோட நீங்கள் நிறுத்திக்கோங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் பேட்டரி சார்ஜஸும் இதனால் கம்மியாகாது. உங்களோட மொபைல் ஃபோன்லையும் டபுள் சிம் யூஸ் பண்ணி இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மதுரைக்கு உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.